நம்ம பெருமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏ ஜார்ஜ். கோட் தளபதியோட ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து திரையரங்கில் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு பவர் பேக்கான ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ நைட் ஷோ பார்த்ததுனால ஐ திங்க் டக்குன்னு வந்து ரிவ்யூ போட முடியல. காலையில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சரி இந்த ரிவ்யூவை எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10:30 இப்போ டைம். ஸோ உட்காந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சூப்பரான மூவி. எல்லோரும் போய் தியேட்டரில் படம் பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, விஜய் சாரோட ஒரு நடிப்போட மைல்கல் அப்படின்னு சொன்னால் பல படங்களை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாஜகான், பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி, லியோ. ஸோ இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். காவலன் மறந்துட்டேன் பாருங்கள் எப்பா. ஸோ சச்சின், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு அவருடைய ஒவ்வொரு பரிமாண அந்த நடிப்பு திறமையும் அப்படியே ஒவ்வொரு படத்துலையும் காமிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட். தளபதி வெர்சஸ் இளைய தளபதி, புரியல, நல்லவன் கெட்டவன், ஹீரோ வில்லன். ஸோ இப்படி ஒரு இப்படி ஒரு ஹீரோயிசம் வில்லனிசம்னு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு ஸ்டைலிஷான வில்லன், ரொம்ப ரக்கடான வில்லன், அண்ட் தென் ரொம்ப காமான ஹீரோ, ரொம்ப மெச்சூர்டான ஹீரோ. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒளிவு மறைவு பித்தலாட்டங்கள், இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். ஸோ பல பேர் வந்து எங்க கதையே இல்லைங்க, வெங்கட் பிரபு படம்னா கதையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்டலாம் சில கேள்விகள் கேட்குறேன். தூம் 2, தூம் 3 அப்படின்ற அந்த சீரீஸ், அது என்ன கதை அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ அது பெரிய ஹிட்டு. அண்ட் தென் பதான் அப்படின்னு ஒரு படம் 1000 கோடி கிளப்பில் இருக்குது, அது என்ன கதைன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ KGF, அது என்ன கதைன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ எல்லாமே ஒரே ஒரு லைன் டெம்ப்ளேட்டு தான். ஹீரோ ஏதாவது ஒரு இடத்துல வில்லன் வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக இருப்பான், அவனை காலி பண்ணணும், இவ்வளோ தான் அந்த படத்தோட மைய கருவாக இருக்கும். அதில் எவ்வளோ சென்டிமெண்ட்டு, அதில் எவ்வளோ சாங்ஸு, அதில் எவ்வளோ ஃபைட்டு. ஸோ ஒரு படத்தை ஒன் லைனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒன் லைன் ஸ்டோரியை டெவலப் பண்ணி பல சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு பேக்கேஜாக ஒரு படமாக கொடுக்குறாங்க. அந்த படம் நம்ம கொடுக்குற அந்த 200 ரூபா, நம்ம வாங்குகிற அந்த 200 ரூபா டிக்கெட்டுக்கு அது ஒர்த்தா ஒர்த் இல்லையாங்கிறது தான் கிளைமேக்ஸ். ஸோ இந்த படம் 100% விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தில் பிரசாந்த் இருக்கார், பிரபுதேவா இருக்கார், ஜெயராம் இருக்கார், அண்ட் தென் விஜயகாந்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்துக்குள்ளே விஜய் இருக்கார். ஏன் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மோகன் இருக்கார் 90s ஹீரோ, 80s ஹீரோ. ஸ்னேகா இருக்காங்க, லைலா இருக்கிறாங்க, நிறைய காம்போஸ் இருக்காங்க, நிறைய என்ன சொல்கிறது, நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்தில். ஆனால் எவ்வளோ பேர் இருந்தாலும் என் நடிப்பை மிஞ்சி பாருங்கடா, நான் தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிவேன். 3 மணி நேரம் படம், இந்த 3 மணி நேரம் நான் மட்டும்தான் தெரிவேன்னு சொல்லி நின்று ஸ்கோர் பண்ணியிருக்காரு தளபதி விஜய். நான் இதை வந்து ஓவராக அவரை புகழ்ந்து சொல்லலை, ஏன்னா லியோ படம் சரியில்லை. அந்த படத்தில் வந்து ஒரு ஒட்டவே ஒட்டலை தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு. இது கண்டிப்பாக இது ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன நான் இந்த படத்தை புகழ்கிறதுக்கு காரணம் விஜய் சாரோட பர்ஃபார்மன்ஸ். சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் வந்து ஒரு டபுள் ரோலில் வித்தியாசம் காட்டணும். ப்ளஸ் அப்பா வந்து ஒரு வயசான, ஒரு வயது மிகுந்த, ஒரு 50+ 60+னா அதுக்கேற்ற மாதிரியான உடல்வாகு, நடிப்பு, ஒரு மாதிரி மந்தமான ஒரு ஹீரோ. அதே சமயம் ஒரு 20+ இருக்கக்கூடிய அவருடைய பையன் எப்படி ஆக்டிவாக இருப்பான் அப்படின்றதெல்லாம் அதை வெளிக்காட்டின விதம் இருக்குது பார்த்தீங்களா, அமேசிங். ஃபார் எக்ஸாம்பிள், அஜ்மல் உங்களுக்கு தெரியும், நிறைய படங்களில் வந்துட்டு ஹீரோவாகவும் இருப்பார், வில்லனாகவும் இருப்பார். இந்த 4 பேரில் இவரும் ஒருத்தர். ஸோ விஜய் வந்து ஒரு கட்டத்தில், அதாவது பையன் விஜய், அங்கிள்
ஸோ கொடுத்துருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த அவரை கலாய்ச்சிக்கிட்டு ஃபைட் பண்ணக்கூடிய அந்த இடம் வந்து அஜ்மலே விஜயை விட வயசில் கம்மி. பட் அது அவரை வந்து அங்கிள்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த 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 வில்லன் விஜயை வந்து அப்படியே ஏஐ மூலியமாக செதுக்கியிருப்பாங்க, அப்படியே மெருகத்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய ஆக்டிங். ஏன்னா நம்ம ஹீரோ விஜயை ரசிக்கிறத விட வில்லன் விஜயை தான் அதிகமாக ரசிப்போம். ஆனால் அவர் பண்ணுற அந்த அந்த ரக்கடான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. எப்பா சாமி, ஒரு இடத்துல ஹீரோயினோட இது வேறு வழி இல்லை, இது ஓப்பன் அப் பண்ணி தான் ஆகணும். ஹீரோயினை வந்து கடத்திட்டு தான் தன்னோட அப்பான்னா விஜய் கிடையாது மோகன், மோகனை விடுவிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த ஹீரோயினை கடத்தி, ஹீரோயினா பிரசாந்தோட பொண்ணு, அந்த ஸ்பார்க்கு பாட்டில் வராங்கள்ல அவங்க, மீனாட்சி சௌத்ரின்னு நினைக்கிறேன் அவங்கள அந்த பாட்டில் உடச்சி அப்படியே கழுத்தை கிளிப்பாப்புல. அப்போ வந்து ஒரு நடிப்பு நடிச்சிருப்பார் பாருங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன் கண்டு உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு கிஸ் அடிச்சுட்டு, ஒருவேளை உன்னை தூக்கின விஷயத்த வீட்டில் சொல்லிட்டா, உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்துலேயே அவர் கண்ணு நடிக்கும், அவர் கண்ணு மட்டும் அப்படியே நடிக்கும். அந்த சீன்லாம் அப்படி இருக்கும், ஏன்னா கண்ணு கலங்கி இருக்கும், அதே சமயம் அந்த வில்லனிசம் அந்த கண்ணில் இருக்கும். அப்படியே உருட்டுவார் பாருங்கள் கண்ணை, அப்படி மிரண்டு போய் நிற்போம், அப்படியே கழுத்தை கிழிச்சிட்டு, உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறம்மா, மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு வெளியே வருவார் பாருங்க. அப்படியே மிரண்டுட்டேன், எல்லாம் மெய் சிலிர்த்து போயிட்டேன் விஜய் சாரோடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு. முடியல தலைவா, நீங்கள்லாம் வந்து இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது, இந்த படத்தில் இப்படி ஒரு கிளாசிக்கான வில்லனிசம் அண்டு ஹீரோயிசம், ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்பா விஜயை ரசிக்காமல் இருக்கவே முடியாது. என்ன தான் வில்லன்னா நம்ம ஓரளவு ரசித்தாலும், ஏன்னா அவருடைய க்யூட்னஸ், அவருடைய பர்ஃபார்மன்ஸு, காமெடி தனம் இதெல்லாம் இருந்தாலும், ஒரு ஃபேமிலிக்கான ஒரு 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 நல்ல மெட்டீரியலாக அந்த அப்பா விஜய் இருப்பார். ஒரு கட்டத்தில் தன்னோட பையனை இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சி அவர் அழுகிற சீன் இருக்குது பார்த்தீங்களா. பழைய விஜய் நம்ம கண்ணுக்கு வருவார், ஷாஜகான் படத்தில் அழுகிற அந்த விஜய், துள்ளாத மனம் துள்ளும்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அழுகிற விஜய், ஸோ திருப்பாச்சி படத்தில் அந்த அழுகிற விஜய், இது எல்லாமே அப்படியே வந்துட்டு போவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய நடிப்பு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கன்வெர்ட் ஆகி அவர் தாடி மிஷின்லாம் வளர்த்துட்டு, ஒரு மாதிரி நரைச்ச தலையோட நரைச்ச தாடியோட இருந்து மறுபடியும் மிஷின்குள்ளே நான் வரேன், ஏன்னா இது எங்கேயோ இடிக்குது, யாரோ ஏதோ ஒரு வகையில் சதி பண்ணுறாங்க. ஜீவன் வந்ததுக்கப்புறம், ஜீவன்கிறது ஒரு பையன், இடையில தொலைஞ்சு போயிடுவான், திரும்ப உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நான் திரும்ப மிஷினுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினுக்குள்ளே வருவார். ஸோ அப்போ தான் சிங்கம், வயசானாலும் அது சிங்கம்தான், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படிங்கிற அந்த டைலாக்லாம் வரும். மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு ஆக்டிங்கில். சில பேர் வந்து இந்த படம் வந்து மங்காத்தா படத்தை பீட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பீட் பண்ணணும், எதுக்கு பீட் பண்ணணும்? மங்காத்தா அது ஒரு மைல் ஸ்டோன், இது ஒரு மைல் ஸ்டோன், இது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பாட்ஷாவை வந்து படையப்பா பீட் பண்ணலை, படையப்பா வந்து பாட்ஷாவை பீட் பண்ணலன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த படத்தை இப்போ அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தா மங்காத்தாவை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்கிறவங்க 1000 சொல்லட்டும், ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை எந்த அளவுக்கு அளவு, 3 மணி நேரம் அந்த படைப்பு, அந்த 3 மணி நேரம் படம் கொஞ்சம் கூட லாக் அடிக்காமல் அழகாக அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு கணவன் மனைவிக்கிட்ட எப்படி நடந்துக்குவான், தண்ணி அடிச்சுட்டு வந்தால் அதை எப்படி சமாளிப்பான், ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தால் எந்த ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லி சமாளிப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 க்யூட்னஸான ஸ்னேகாவை எப்படியெல்லாம் அவர் லவ் பண்ணுறாரு, அந்த லவ்வில் எந்தெந்த பொய் சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு உளவாளியாக இருப்பார், ஃபார் எக்ஸாம்பிள் சர்தார் படம் மாதிரி. ஸோ தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய மனைவிக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் நான் எங்கே வேலை செய்கிறேன்னு கூட சொல்லிக்காமல் ஒரு உளவாளியாக இருக்கக்கூடியவன், நைட்டெலாம் போயிடுவான், வேலைக்கு போயிடுவான், அவன் எங்கே இருக்கான்னு சொல்ல முடியாது, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது, மனைவியும் சமாளிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் சொல்கிற ஒவ்வொரு பொய்யில் மனைவிக்கு சில டவுட் வரும் பார்த்தீங்களா, வேறு ஏதோ பொண்ணு கூட தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு அது வருது. அது ஆஸ் யூஷுவல் நேச்சர், அது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் மனைவி எப்படி சமாளிக்கலாம்,
ஒரு சின்ன பொய் சொல்லி ஒரு அன்பாக பேசி, இல்லை நம்ம வெளியில் போகலாம், ரொம்ப நாள் கழித்து நம்ம பேங்காக் போகலாம் அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மிஷின்ஸ் வந்து இந்த உளவாளி இந்த மிஷின்ஸ்குள்ள சின்ன சின்ன மிஷின்ஸ் நடக்குது. அந்த மிஷின்ஸ் மூலியமாக மோகன் பாதிக்கப்படுறாரு, அவர் ஃபேமிலி பாதிக்கப்படுறாரு. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக இந்த அவனுடைய குழந்தைய, அதாவது விஜயுடைய குழந்தைய தூக்கிடுறாரு. அந்த குழந்தை வந்து விஜயை தாண்டி மோகன் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு, மோகனுக்காக தன்னுடைய சொந்த அப்பாவையே கொல்ல வரத்துக்கு ஒரு நியாயம் கற்பிக்கக்கூடிய வகையில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது அவனை கடத்துகிறான், கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல விடுறான். அந்த கும்பல் அந்த சின்ன குழந்தைய பயமுறுத்தியே வளர்க்குது. அங்கேருந்து மீட்டு கொண்டு வர மோகன் அப்போ வந்து அவனை சுதந்திரமாக வளர்க்குறான். அவனுக்குன்னு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான கேங்கை கொடுக்குறான். அவனை ஒரு மாதிரியாக ஒரு கேங் லீடராக வளர்க்குறாங்கும்போது, அப்போ நான் சின்ன குழந்தையில் ஒரு இடத்துல மாட்டியிருந்தேன், அந்த மாட்டியிருந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் பயந்தே செத்துருப்பேன். இன்றைக்கி எனக்கு நீ சுதந்திரத்தை கொடுத்த, எனக்கு என் உண்மையான அப்பாவை விட நீ தான்ப்பா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த அப்பாவையே கொல்ல போகிற அந்த சின்ன விஜய், இது நியாயமாக இருக்குது. ஓகே, மிஸ்மரைஸ் பண்ணி விஜயை குழப்பி, சின்ன விஜயை குழப்பி தூக்கி அதை ஒரு இடத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பா தான் என் குடும்பத்தை பூரா கொன்னான் அப்படின்னு சொல்லி, நான் நீ கவலைப்படாதப்பா உனக்காக நான் அவனை தூக்குறேன்ப்பான்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுத்து போய், ஒரு கட்டத்தில் விஜய்க்கு யார் இல்லைங்கிறத நாமளே யோசிக்க முடியாத அளவுக்கு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு, ஆடப்பாவி நீ ஆடா அவ்வளவும் பண்ணுறது அப்படின்னு இன்டர்வல்லையே தெரிய வச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷத்தில் பெரிய விஜய்க்கு இவன் தான் அம்புட்டையும் மண்ணானான்னு தெரிய வச்சு, அதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி இந்த பிரச்சனையிலேருந்துலாம் வெளியில் வராருங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீங்கள் நினச்சே பார்க்க முடியும், நான்லாம் அஜ்மல் வில்லனாக இருப்பான், மோகன் ஒரு பக்கம் வில்லனாக இருந்தாலும் அஜ்மல் வில்லனாக இருப்பான் அப்படின்னு நினச்சோம். நாம் நினைக்க முடியாத ஒரு ஆள் வில்லனாக இருக்கிறாரு. எனக்கெல்லாம் அந்த சீனு பார்க்கும்போது நீயாயா அதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பிரசாந்துக்கான அந்த ரோல் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரபுதேவாவுக்கான ரோல் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ண விதம், பிரேம்ஜியாக இருக்கட்டும், அப்புறம் வைபவாக இருக்கட்டும், யோகி பாபுவாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே அந்தந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை அழகாக கொடுத்துருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய பட்டாளம், இதில் யாராவது ஒருத்தர் காணா போக வாய்ப்பு இருக்குது. வந்தாங்க போனாங்கன்ட்டு காணா போக வாய்ப்பு இருக்குது. அப்படி காணா போன ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்தோடைய அந்த இன்ட்ரோ. அவரை இந்த இடத்துல காமிக்காமல் வந்திருக்கலாம், பட் ஒரு ரீசனுக்காக விஜயகாந்துக்குள்ளே விஜய் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனுக்காக அவரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஏஐ இல்லை முகத்திரை அப்படின்னு அப்படியே தெரியுது. அதே மாதிரி சின்ன வயசு விஜய், நாளைய திருப்பு அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த 16 வயசு 17 வயசு விஜய், அதையும் அந்த கேரக்டரும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி ஏஐன்னு தெரியுது. ஏன்னா விஜயுடைய முகம் தாண்டி அந்த கண்ணு நடிக்கு, கண்ணு மட்டும்தான் உருளுதே தவிர அவருடைய முகம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது, ஏஐங்கிறது அப்படியே தெரியுது. ஸோ அந்த இடத்தெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அப்புறம் ஸ்பார்க் சாங், அதை எத்தனத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரில, ஒரு மாதிரி கிளாமராக இருக்கும், ஒரு மாதிரி இதாக இருக்குங்கிறதுக்காக, ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் கொண்டாடுவாங்கிறதுக்காக அந்த இடத்த கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு முக்கியமான பிளேஸ், ஒரு சீனுக்கு அப்புறம் அந்த பாட்டு வரும்பொழுது ஒரு மாதிரி லேக் ஆகுது. மற்ற சாங் எஸ் அது இருந்தே ஆகணும், ஏன்னா கோட்டில் எந்த பாட்டுமே நல்லா இல்லைங்க, ஒரு மாதிரி வைபா இல்லை, ஒரு மாதிரி பவர் பேக்காக இல்லைன்னு நினைக்கும்போது இந்த மட்ட சாங் வந்து ஓரளவு காப்பாற்றுனுச்சு. ஸோ அந்த மட்ட சாங்கில் வந்து த்ரிஷா வந்து ஒரு கேமியோவாக வந்து டான்ஸ் ஆடும்போது அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு கலர்ஃபுல்லாக அந்த பழைய ஞாபகங்கள், கில்லி டைமுக்கான அந்த ஞாபகங்கள்லாம் கொண்டு வந்து மெமரபுளாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. பட் ஸ்பார்க் சாங் தேவையில்லாத ஒரு ஆணின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலி சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக விஜய்க்காக தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சம்பளம் கூட வாங்கியிருப்பாரான்ண்டில்ல, ஏன்னா ஒரு சின்ன ரோல், ஒரு சின்னோண்டு குட்டி ஸ்பேஸ், ஒரு 2 மினிட்ஸ் ரோல், அது யார் வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து கேட்டிருப்பாங்க, நம்ம விஜய் சார் படத்தில் ஒரு கேமியோ பண்ணுங்க. கண்டிப்பாக சார்,
அதை விட எனக்கு என்ன வேலை அப்படின்னு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் அஜித் நீ யார் ரசிகை அப்படின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கும் பொழுது தலை அப்படிங்கும்போது அந்த மியூசிக் வரதா இருக்கட்டும், இதெல்லாம் தலை ரெஃபரன்ஸு. அப்புறம் ரஜினி சாருடைய காதலின் தீபம் ஒன்று அந்த சாங்கு, நான் சொன்னேன் இல்லையா குணா படத்துடைய அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் கண்மணி சாங்கு, அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் சிவகார்த்திகேயனுடைய கேமியோ, இது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு ஒரு பெரிய மனசோட ஏற்றுக்கிட்ட விஜய் சார் உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், இன்னும் ஒரு படத்தோடு அவர் போகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மியூசிக்னு வரும்பொழுது இவன் ரொம்ப கோட் அவுட் டாப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்படிங்கிறது மியூசிக் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, மியூசிக் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த ஃபஸ்ட்டு மியூசிக்கை வில்லனுக்கு கொடுத்துட்டு இந்த மியூசிக்கை நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துருக்கணும், ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மியூசிக்கவே அவர் யூஸ் பண்ணல. அது சூப்பராக இருக்கும் சொல்லப்போனால், இந்த மியூசிக்கே யூஸ் பண்ணல, இந்த டேன் டட்டாங் கூட ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் வருது. ஸோ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணவே இல்லை இந்த மியூசிக்ஸ். சொல்லப்போனால் இப்போ மங்காத்தா மியூசிக் வந்து அந்த கிளைமேக்ஸில் வருது, அந்த மியூசிக் வரும்போது ஏன் அப்படி கொண்டாடுறான், ஏன் அப்படி கத்துறான் அப்படின்னா அந்த மியூசிக்கோட இம்பேக்ட் அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் மாநாட்டில் அப்படின்னு அடிக்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகும், ஏன்னா மியூசிக்ஸ் தான் ஒரு ஹைப்பை உருவாக்கும். கேஜிஎஃபோட மியூசிக் எடுத்துக்கோங்க, அந்த மியூசிக் இல்லாமல் ஒரு ஃபைட் சீன் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்காது. விக்ரம் படத்தோட மியூசிக் எடுத்துக்கோங்க, அந்த மியூசிக்கோடு ஏற்படக்கூடிய அந்த ஃபைட் சீன் எடுத்துங்க. ஜெயிலர் படம் மியூசிக் தான் காப்பாற்றுனுச்சு அந்த படத்தை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு போட்ட மாதிரி இருக்குது மியூசிக். யுவன் சாரோடைய மியூசிக்கு வந்து ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் அது ஒரு ஹைப் அது கிரியேட் பண்ணுச்சு, பட் இந்த படத்துக்கு அப்படி மியூசிக் பத்தவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ விஜய் சாருடைய ஆக்டிங்கு, அந்த ஸ்க்ரீன் பிளே, வெங்கட் பிரபுடைய இந்த படம் மேக்கிங்லாம் காப்பாற்றி கொண்டு போய் கரை சேர்த்துருச்சு, ஏன்னா ஒரு நூல் பேசக்கி இருந்தாலும் இந்த படத்தை அப்படியே சுருட்டி குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க. பட் காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கு காரணம் விஜய் சாரோட ஆக்டிங் தான். பெரிய படம்னு சொன்னாலும் விஜய் சாரோட ஆக்டிங் சரியில்லைன்னு ஒரு வாயோட சொல்லலை. அதே மாதிரி லென்த்தியாக டைலாக் பேசுகிறாங்கங்க, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்தியன் டூ மாதிரின்னு ஒருத்தர் கூட சொல்லலை. ஏன்னா டைலாக் எவ்வளோ தூரம் இருக்கணுமோ அவ்வளோ தூரம் இருந்துச்சு. விஜய் சாரோட நடிப்பு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு. ஸோ விஜய் சார் தான் இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் அவருடைய தோளில் சுமந்து கொண்டு போயிருக்காரு. விஜய் சார் கொஞ்சம் பிசிறு தட்டி இருந்தாலும் அந்த ஏஐயாக இருக்கட்டும், அங்கங்கே படங்கள் பிசிறு தட்டும், ஏன்னா மூணு மணி நேரம் படத்தில் மைனஸே இல்லாமல் ஒரு படம் எடுக்கவே முடியாது. எந்த படத்தை எடுத்தாலும் ஒரு மைனஸ் சொல்லலாம், ப்ளூ சட்டை மாறன் மாதிரி. ஆனால் இப்படி ஒரு படத்தை ஒரு பெரிய ஹீரோ வச்சு, ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சு, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஒரு படத்தை எடுத்து கொடுத்து இன்றைக்கி அத்தனை விஜய் ரசிகர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இந்த கோட் படம் வந்திருக்கு. நெகட்டிவ் விமர்சனங்களை நம்பாதீங்க, கேட்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, த்ரீ படம் பல பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சிருந்தது. ஆயிரத்தில் ஒருவன் அப்போ கொண்டாடலை இப்போ கொண்டாடுறாங்க, புதுப்பேட்டையை அப்போ கொண்டாடலை இப்போ கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி பல படங்களை சொல்லலாம். ஸோ நமக்கு கனெக்ட் ஆகிற வரைக்கும் ஒரு படம் நமக்கு ஒட்டலைன்னு சொல்லுவோம், ஆனால் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் தான் ஏன் தரமான படம்னு சொல்லுவோம். விஜய் சாருடைய கெரியர்லேயே ஒரு ஜாலியான படம் கில்லிக்கு அப்புறம் இந்த படம் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட் இருக்குது, ஃபைட்டுக்கு ஃபைட் இருக்குது, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்குது, அண்ட் தென் ட்விஸ்ட்டுக்கு ட்விஸ்ட் இருக்குது, த்ரில்லிங்க்கு த்ரில்லிங் இருக்குது, வில்லனுக்கு வில்லன் இருக்காரு, ஹீரோவுக்கு ஹீரோ இருக்காரு, தளபதி ஜெயிச்சிருக்காரு இந்த படத்தில். நெகட்டிவிட்டியை தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, நீங்கள் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அது நல்லா இருக்கா இல்லையான்னு. நிறைய நெகட்டிவிட்டி பரப்பப்படுது, அதை நம்பாதீங்க, அதை ஒத்துக்காதீங்க. நான் பல நேரங்களில் படம் நல்லா இல்லை போல இருக்கடான்னு சொன்னாலும் கூட நான் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன், நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி போய் பார்த்தேன். விஜயகாந்த் சார் வந்த இடம் இந்த மாதிரியான சில மைனஸுகள் இருக்குது, ஏன்னா விஜயகாந்த் சாரை இன்னும் கொஞ்சம்
நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு பவர் பேக்காக இல்லை, பட் அதை தாண்டி விஜய் சாரோட நடிப்பு 3 மணி நேரம் படத்தை அழகாக செந்துக்காக ஹனுமான் வந்து மலையை சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போய் இந்த படத்தை கொண்டு போய் கரை சேர்த்துருக்காரு. விஜய் சார் நிறைய நடிங்க, இனிமேல் அதை சொல்ல முடியாது. அடுத்த படம் சூப்பர் படமாக அமையிறதுக்கு, சூப்பர் ஹிட்டாக அமையிறதுக்கு, மெகா ஹிட்டாக அமையிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வெங்கட் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க, ஜாலியான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. இந்த கோட் படத்தோட அத்தனை டீம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குடும்ப குடும்பமாக, குழந்தை குழந்தையா, இளைஞர் இளைஞராக, முதியவர் முதியவராக போய் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் எங்கேயும் லாக் ஆகலை, நல்லாவே இருக்குது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.